ஹே வாட்ஸ் அப் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கப் ஆஃப் டீ. புதிய நாள், புதிய வீடியோ. காய்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திச்சிடல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ கொஞ்சம் சந்தோஷமான நியூஸ் ஆகிக்க போது, கத்தார் லீகிறாள்கள் ஆகிக்கட்டும், அதே போல் கத்தாருக்கு வரப்போகிறார்கள் ஆகிட்டும், அதுங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியான நியூஸ் ஆகிக்க போகுது. அந்த நியூஸ் என்னன்னு சொல்லி விரிவாக பார்க்குறது, முதல்ல நம்ம சேனலுக்கு புது சென்சர்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பல நியூஸ் வந்து நம்ம சேனலில் போட்டி, அதே போல் இந்த சேனலில் இதுக்கு புறவும் பல நியூஸ் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ என்னன்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். ஸோ கைஸ், முதல்ல சொல்லணும், செப்டம்பர் 1 அதாவது இந்தியிலிருந்து கத்தாரில் மாஸ்க் தேவை இல்லைன்னு சொல்கிற ரூல்ஸை வந்து கவர்மெண்ட் சொல்லிக்கிறாங்க. யாருக்குமே மாஸ்க் தேவை இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால், அதாவது ஹாஸ்பிட்டல், ஃபார்மசி இது மாதிரி இடங்களுக்கு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக மாஸ்க் தேவை. அதுவும் நீங்கள் அந்த இடத்துல வேலை செய்கிறாங்க இருந்தால் கண்டிப்பாக மாஸ்க் போட்டுட்டு இருக்கணும்ன்றது ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதே போல் நீங்கள் கஸ்டமரோட டிரெக்டாக ஃபேஸ் பண்ணுறது ஒன்று இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த மாஸ்க் போட்டுட்டு தான் வேலை செய்யணும். அதெல்லாமல் எல்லாருக்குமே வந்து மாஸ்க் தேவை இல்லை. நீங்கள் பள்ளிக்கு போகிறதா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை ரோட்டில் நடந்து போகிறதா இருக்கட்டும், ஒரு ரெஸ்டோரண்ட் கத்தேக்கு போகிறதா இருக்கட்டும், எதுக்குமே மாஸ்க் தேவை இல்லைன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்கு செப்டம்பர் 1 இருந்து. அதே போல் முக்கியமாக இன்னொரு விஷயம் தான் காய்ஸ், வந்து அவங்களுக்கு தெரியும் கத்தாரில் ட்ராவல் போலீஸில் வந்து ரெட் லிஸ்ட், க்ரீன் லிஸ்ட்டுன்னு சொல்லிச்சு. அந்த ரெட் லிஸ்ட்டில் ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ் இது மாதிரி கண்ட்ரிஸ் தான் இருந்துச்சு. ஸோ இந்த 4 இருந்து இந்த ஒரு ரெட் லிஸ்ட் கண்ட்ரின்ற ஒன்றுமே இல்லை போகுது. அதாவது உங்களுக்கு ஹோட்டல் ஐசோலேஷன் இல்லை, அவங்களோட குவாரண்டைன் சிஸ்டம் இல்லை. நீங்கள் 2 கத்தார் ரிக்யூர்மெண்ட் பண்ண 2 அடிச்சிருந்தால் நீங்கள் டிரெக்டாக வந்து நாட்டுக்குள்ளே வரலாம். ஒரு PCR, ஒரு ஆன்டிஜென் இருந்தால் போதும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் போட்டீங்க. இதுக்கு போகிற ரெட் லிஸ்ட்ன்ற எந்த ஒரு கண்ட்ரியும் இல்லை. இதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு. ஏன்னு சொன்னால் விசிட் விசாவில் வர ஆட்கள் இல்லாட்டி, இல்லாட்டி வேலைக்கு வர ஆட்கள், அவங்களுக்கு 2 குவாரண்டைன் இருந்துச்சு. அந்த குவாரண்டைன்ஸ் வந்து இதுக்கு பிறகு இல்லை. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். ஸோ கைஸ், அடுத்த முக்கியமான விஷயம் தான் வந்து உங்களுக்கு தெரியும், வேர்ல்ட் கப் நடக்க போகுது. வேர்ல்ட் கப் பார்க்குறதுக்கு டிக்கெட் நீங்கள் எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு ஹயா கார்டுன்ற அந்த கார்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி எடுக்கணுன்றது ஆப்ஷன் ஆகியும் கட்டாரில். அந்த ஹயா கார்டு என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்கள் மெட்ரோலுக்கு என்ட்ரு ஆகட்டும், அதாவது பஸ்ஸில் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் யூஸ் பண்ணிடும், ஃப்ரீ ஆகிக்கும். அதை விட முக்கியமாக வந்து கைஸ், சவுதி அரேபியா அண்ட் UAE வந்து சொல்லிக்கிறாங்க, நீங்கள் இந்த ஹயா கார்டு வச்சுருந்தா உங்களுக்கு 90 கட்டாரூர், ஸோ கட்டாரில் இருந்து சவுதி அரேபியாவுக்கோ இல்லைன்னு சொன்னால் கட்டார் துபாய்க்கோ மல்டிப்பிள் டைம் வந்து என்டர் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸை வந்து அவங்க தந்திக்கிறாங்க. நீங்கள் ஒரு உம்ரா செய்ய போகிறதாகட்டும், அதே போல் நீங்கள் துபாய்க்கு ஒரு விசிட் பண்ணணும்னு ஆகிட்டும், ஒரு 100 செலவில் உங்களுடைய ஏர் டிக்கெட்டையும் சேர்த்து கொஞ்சம் செலவில் உங்களுக்கு அந்த நாட்டுக்குள்ளுக்கு போயிட்டு வரதுக்கான விசாவை அவங்க தர போகிறாங்க. இதை விசாவில் அப்ளை பண்ணணும் நீங்கள் ஆன்லைனில் தாங்க, நான் அதுக்கான வெப்சைட்டெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கிறேன், கண்டிப்பாக போய்த்து பாருங்கள் யாருக்காவது உதவும் நினைக்கிறேன். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும், அல் வக்ரா பீச் அண்டு 31st இருந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது வந்து அவங்களோட ரெனோவேஷனில் இருக்குது. சரியாக ஃபுட்பால் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 முதல்ல அவங்க இந்த வக்ரா பீச்சை ஓப்பன் பண்ண போகிறாங்க. இது வக்ரா பீச்சுக்கு யார் சரி போகிறதுக்கு இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் அது ஃபுல்லாக க்ளோஸில் இருக்கும். ஸோ விசிட் பண்ணாதீங்க, வேறு பீச்சை பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ், இவ்வளோ தான் முக்கியமான நியூஸ் ஆகி, இதை விட பல நியூஸ் அழிக்கு. ஸோ இந்த சேனலில் இது மாதிரி பல நியூஸ் போட்டிக்கிறேன்னு போயிட்டு பாருங்கள். இந்த வீடியோ யார் சரி ஹெல்ப் ஆகும், கண்டிப்பாக லைக் ஒன்று பண்ணிட்டு போங்க, கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ செஞ்சோம் மறுபடியும் உங்கள்கிட்ட போகுது. கப் ஆஃப் டீ ஷப்ராஸ்.